பள்ளிகளுக்கு 24ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை விடப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அறிவித்துள்ளது. பழனி முருகன் கோயில் கும்பாபிஷேக விழா வரும் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் என்று அறங்காவல் குழு அறிவித்துள்ளது. குற்றவாளிகள் விடுதலைக்கு எதிராக பில்கிஸ் பானு அளித்த மறு ஆய்வு மனுவை உச்சநீதிமன்றம் கடந்த சனிக்கிழமை தள்ளுபடி செய்தது. சீனாவில் அடுத்து வரும் 2023ஆம் ஆண்டு சுமார் 14 லட்சம் கொரோனா மரணங்கள் நிகழலாம் என ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஆவின் நெய் மற்றும் வெண்ணெய் விலை உயர்வுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சனிக்கிழமை கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக நலனுக்காக பாடுபடவே இந்தியா வல்லரசாக விரும்புகிறது என்று கடந்த சனிக்கிழமை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். 1,56,00,000 ரூபாய் மதிப்புள்ள 19 புதிய வாகனங்களை அறநிலையத்திற்கு கடந்த சனிக்கிழமை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். 2024க்குள் இந்திய சாலைகள் அமெரிக்க சாலைகளுக்கு இணையான தரத்தில் இருக்கும் என்று கடந்த சனிக்கிழமை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ராகுல் நம் ராணுவத்தை மட்டும் அவமதிக்கவில்லை, இந்தியாவையே அவமதித்துள்ளார் என்று கடந்த சனிக்கிழமை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசியுள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கும் ராகுலுக்கும் நம் ராணுவத்தின் மீது நம்பிக்கை இல்லை என கடந்த சனிக்கிழமை அமைச்சர் அனுராக் தாக்கூர் விமர்சித்துள்ளார். மும்பை குஜராத் இடையே இயங்கும் வந்தே பாரத் ரயிலுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதோடு 9,21,00,000 ரூபாய் வருவாயும் கிடைத்துள்ளது. உக்ரைனின் அனுமதி வீடியோவை உலக கால்பந்து இறுதிப் போட்டிக்கு முன் ஒலிபரப்ப பிபா மறுத்ததற்கு பல நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளது. பன்ருட்டி ராமச்சந்திரனின் தலைமையில் வரும் 21ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என OPS அறிவித்துள்ளார். ராகுல் காந்தியின் பேச்சு நமது ராணுவத்தின் நம்பிக்கையே சீர்குலைக்கிறது என்று பாஜக தலைவர் JP நட்டா கண்டனம் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற GST கவுன்சில் கூட்டத்தில் எந்த பொருளுக்கும் வரி உயர்த்தப்படவில்லை. MLAக்களை விற்கும் பரிதாபமான கோமா நிலையில் காங்கிரஸ் உள்ளதாக கடந்த சனிக்கிழமை பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் பேசியுள்ளார். விவசாய நிலங்களை அழிக்காத வகையில் தொழிற்சாலைகள் வரவேண்டும் என்று கடந்த சனிக்கிழமை பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தேஜஸ்வி யாதவை உடனடியாக பீகாரின் முதலமைச்சராக நிதிஷ்குமார் ஆக்க வேண்டும் என்று கடந்த சனிக்கிழமை பிரசாந்த் கிஷோர் வலியுறுத்தியுள்ளார். தான் ட்விட்டர் பதவியிலிருந்து விலக வேண்டுமா என்பது குறித்து பதிவாளர்கள் கருத்துக்கள் தெரிவிக்கலாம் என்று எலன் மஸ்க் ட்வீட் செய்துள்ளார். ரஷ்ய அதிபரிடம் பிரதமர் மோடி தனது செல்வாக்கை பயன்படுத்தி உலக பேரழிவை தடுத்தார் என CIA இயக்குநர் பில் ஃபர்ன்ஸ் கூறியுள்ளார். திமுக முன்னாள் பொதுச்செயலாளர் அன்பழகனின் இல்லத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் காலில் பாமக MLA அருள் விழுந்தது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. DPIக்கு பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம் என பெயர் சூட்டப்பட்டது. அதோடு நினைவு வலைவினை முதலமைச்சர் திறந்து வைத்தார். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக பேரணி பேச்சுவார்த்தையை அடுத்து தற்காலிகமாக கைவிடப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கம் இன்று சவர்னுக்கு 112 ரூபாய் உயர்ந்து 40,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தாய்லாந்து வளைகுடா பகுதியில் புயலில் சிக்கிய போர்க்கப்பல் 106 வீரர்களுடன் நடுக்கடலில் மூழ்கியது. இதில் 31 வீரர்கள் மாயமாகியுள்ளனர். நாட்டின் நலனுக்கு முன் நாங்கள் அனைவரும் ஒன்றுதான், எங்களுக்குள் அரசியலுக்கு இடமல்ல என காங்கிரஸ் MP சசி தரூர் தெரிவித்துள்ளார். மேகாலயா காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் அம்பாரின் ஆளும் MPP கட்சியில் இணையப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்போதுள்ள காங்கிரஸ் கட்சி டூப்ளிகேட் காங்கிரஸ் கட்சி என்று மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் வீடற்றவர்களுக்கு உதவிடும்படி முதலமைச்சர் யோகி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்.